வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனேட்டா. ஆப்கானிஸ்தானின் தலைநகர் காபூலை தலிபான்கள் கைப்பற்றுவது அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ முன்பு கணிப்பிட்டிருந்த காலத்தை விட மிக விரைவாக நடக்க வாய்ப்பு உள்ளதாக புதிய உளவு அறிக்கை ஒன்றை கொடுத்துள்ளது சிஐஏ. தலைநகர் காபூலை தலிபான் கைப்பற்றினால் ஆப்கானில் தலிபான் இயக்கம் ஆட்சியை கைப்பற்றியதற்கு சமமானது. கடந்த ஜூன் மாதம் ஆப்கானிஸ்தானில் உள்ள நிலை தொடர்பாக வெள்ளை மாளிகைக்கு சிஐஏ கொடுத்த உளவு அறிக்கை பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். அந்த உளவு அறிக்கையில் அமெரிக்க மற்றும் நேட்டோ கூட்டுப்படைகள் ஆப்கானிஸ்தானை விட்டு முழுமையாக வெளியேறிய தினத்திலிருந்து 6 முதல் 12 மாதங்களுக்குள் தலைநகர் காபூலை தலிபான்கள் கைப்பற்றலாம் என கணிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது அமெரிக்க உளவுத்துறை எதிர்பாராத வகையில் தலிபான்கள் அதிவேகமாக நகரங்களை கைப்பற்ற தொடங்கியுள்ளார்கள். கடந்த வெள்ளிக்கிழமையில் இருந்து இன்று வரை 9 மாகாணங்களின் தலைநகரங்கள் தலிபான்களால் கைப்பற்றப்பட்டு விட்டன. தற்போது அங்குள்ள சூழ்நிலையை ஆராய்ந்த அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ புதிய உளவு அறிக்கை ஒன்றை வெள்ளை மாளிகைக்கு கொடுத்துள்ளது. இந்த உளவு அறிக்கையில் ஆப்கானிஸ்தானின் தலைநகரம் காபூல் தலிபான்களால் அடுத்த 1 மாதத்தில் இருந்து 90 நாட்களுக்குள் கைப்பற்றப்பட்டு விடும் என கூறப்பட்டது. இந்த உளவு அறிக்கை வெள்ளை மாளிகைக்கு கொஞ்சம் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. எப்படி என்றால், நேற்று வரை வெள்ளை மாளிகை தெரிவித்த கருத்து தலிபான்களால் ஆப்கானிஸ்தான் அரசை கைப்பற்ற முடியாது என்பதே. ஆப்கானிஸ்தான் இராணுவம் தமது நாட்டை தக்க வைத்துக் கொள்வார்கள், அதற்காக அவர்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுள்ளன, நவீன இராணுவ சாதனங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன, இதனால் அமெரிக்க இராணுவம் அங்கிருந்து வெளியேறுவதால் அச்சுறுத்தல் ஏதும் கிடையாது என்பதே நேற்று வரை வெள்ளை மாளிகையின் நிலைப்பாடாக இருந்தது. இப்போது குறைந்தபட்சம் 1 மாத காலத்தில் தலைநகர் காபூல் தலிபான்களால் கைப்பற்றப்படலாம் என உளவுத்துறை சிஐஏ கூறுகிறது. இதன்படி அமெரிக்க இராணுவம் ஆப்கானிஸ்தானை தலிபான்களிடம் ஒப்படைத்து விட்டு வெளியேறுகிறது என்றும் எடுத்துக்கொள்ளலாம். 20 ஆண்டுகளுக்கு முன் ஆப்கானிஸ்தானை தலிபான்களிடம் இருந்து கைப்பற்றியது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக அமெரிக்காவால் கூறப்பட்டது. 20 ஆண்டுகளின் பின் ஆப்கானிஸ்தானை மீண்டும் தலிபான்களிடம் ஒப்படைத்து விட்டு வெளியேறுவதை பெருமைக்குரிய விஷயமாக அமெரிக்காவால் கூற முடியுமா? நாளைக்கு மற்றொரு நாட்டில் ஆட்சி கைப்பற்றப்பட்டால் வழமை போல அமெரிக்கா கண்டனம் தெரிவிக்க முடியுமா? அல்லது அந்த நாட்டை காக்க படைகளை அனுப்ப முடியுமா? அதே நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இன்னமும் பழைய நிலைப்பாட்டிலேயே உள்ளார். அந்த நிலைப்பாடு ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்ற ஆப்கான் இராணுவம் இடம் கொடுக்காது என்பது. அமெரிக்க இராணுவம் திடீரென ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறும் முடிவை எடுத்ததற்கு இப்போது மனம் வருந்துகின்றீர்களா என செய்தியாளர் ஒருவர் அமெரிக்க ஜனாதிபதியிடம் கேட்டபோது அதற்கு அவர் கொடுத்த பதில், நாம் நிச்சயமாக மனம் வருந்தவில்லை. இது நேற்று செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 10 அவர் செய்தியாளர்களுக்கு தெரிவித்த கருத்து. 20 ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தானில் நாம் $1 டிரில்லியன் அதிகமாக செலவு செய்துள்ளோம். அங்கு ஏராளமான ஆட்களை படையில் இணைத்து மிகவும் பலமுள்ள பாதுகாப்பு படை ஒன்றை உருவாக்கியுள்ளோம். அமெரிக்க இராணுவத்திடம் உள்ள உயர் தொழில்நுட்ப ஆயுதங்கள் ஆப்கான் இராணுவத்திடம் கொடுக்கப்பட்டுள்ளது. தலிபான் இயக்கத்தில் உள்ளவர்களை விட ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு படைகளில் அதிக எண்ணிக்கையில் துருப்புக்கள் உள்ளார்கள். இதனால் தலிபான்களால் ஏற்படும் அச்சுறுத்தலில் இருந்து தமது நாட்டை காப்பாற்றக்கூடிய வலிமையும் பயிற்சியும் ஆயுதங்களும் அவர்களிடம் உள்ளன. இனி ஆப்கானிஸ்தான் அரசுக்கு தமது இராணுவத்தை சரியான முறையில் பயன்படுத்தி தமது நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உள்ளது. கடந்த 20 ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தானில் 1000கணக்கான அமெரிக்க இராணுவத்தினரை நாம் இழந்துள்ளோம். இனி அப்படி ஒரு இழப்பை அமெரிக்க இராணுவத்துக்கு கொடுப்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆப்கானிஸ்தான் அரசு தலிபான்களை திறமையாக சமாளித்து தமது நாட்டை காத்துக் கொள்வார்கள் என நான் நம்புகின்றேன் என்று தெரிவித்தார். நேற்று அந்த கருத்தை அவர் தெரிவித்த அதே நேரத்தில் வெள்ளை மாளிகையில் நாம் குறிப்பிட்ட சிஐஏயின் அறிக்கை கொடுக்கப்பட்டு விட்டது. 1 மாதத்தில் ஆப்கானிஸ்தான் தலைநகரே தலிபான்களிடம் வீழ்ந்து விடும் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு அவரது சொந்த உளவுத்துறையே அறிவித்து விட்டது. அப்படியானால் அமெரிக்க ஜனாதிபதியின் நிலைப்பாட்டின் கதி என்ன?